தமிழ் டிப்ஸ் பே சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூடான பானங்களான டீ காஃபி பால் போன்றவற்றை வைத்திருப்பதற்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்ப்பதே நல்லது வெந்நீர் சூடான சாம்பார் டீ காஃபி போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்களிலோ பாட்டில்களிலோ மற்ற பிளாஸ்டிக் பொருட்களிலோ எடுத்து செல்வதை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இவ்வாறு எடுத்து செல்வதால் அதிக சூடு காரணமாக அதிலுள்ள வேதிப்பொருட்களான மீத்தேன் அமிலம் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது நம் உடல் நலத்துக்கு மிகவும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது முக்கியமாக புற்றுநோய் ஹார்மோன் குறைபாடு எலும்புகளை பலமிழக்க செய்தல் இரத்த அணுக்கள் குறைதல் போன்ற பாதிப்புகள் ஒவ்வொன்றாக உடலில் தோன்ற ஆரம்பிக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் கவர் போன்றவற்றை பயன்படுத்துவதால் நமது உடலில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் இந்த பாதிப்புகளின் அறிகுறிகள் உடனே தெரிவதில்லை மெல்ல மெல்லதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வயிற்றுவலி வாந்தி பசி இல்லாமை ஆகியவை இதில் முக்கியமான அறிகுறிகளாகும் இவை தவிர அடிக்கடி பிளாஸ்டிக் பாட்டில் உபயோகிப்பவர்களுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் இரத்த சோகை உண்டாகும் மேலும் நாம் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பாக்ஸ் போன்றவற்றை உபயோகிப்பதால் நமக்கு ஏற்படும் உபாதைகளை தடுப்பதற்கு முதலில் அவற்றை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி